சரி இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு பொட்டேட்டோவை கட் பண்ணிக்கலாம் எப்படி கட் பண்ணுற சைடில் வந்துட்டு கட் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு நேராக சரி இதை என்ன பண்ணணும் அடுத்து இப்படி இந்த மாதிரி தட்டையாக இருக்கணும் இப்போ நம்ம கீழே வச்சா கூட அதுக்கு வந்து அப்படியே சாயக்கூடாது இப்படி நேராக இருக்கணும் இப்போ நம்ம இந்த சென்டர் பகுதியை மட்டும் வாட்டர் வந்து இதில் நிற்கணும் ஆனால் வெளியில் போகணும் அந்த மாதிரி நம்ம ஹோல்ட் பண்ணணும் இப்போ வந்து இந்த மாதிரி தொட்டி மாதிரி ஹோல்ட் போட்டு வச்சுக்கணும் இப்போ வந்து ஒரு பவுலில் வந்து சால்ட் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும் கம்மியாக தண்ணி வச்சுக்கணும் இல்லைனா பொட்டேட்டோ வந்து முடிக்கிறோம் இந்த பாக்ஸ் எதுக்கு இந்த பாக்ஸில் வந்து வெறும் மட்டை இதில் நம்ம கம்மியாக தான் வச்சுக்கணும் ஓ நம்ம பொட்டேட்டோ மூழ்க கூடாது ஒரு ஒரு பீக்கரில் இப்போ எப்படி எடுத்து வச்சுருக்க திரும்ப சொல்லு இதில் வந்து சால்ட் வாட்டர் இதில் வந்து நார்மல் வாட்டர் சரி எடுத்தாச்சு ஓகே இப்போ என்ன பண்ணணும் வாட்டர் இண்டிகேட் பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு வந்து பீட்ரூட் சேர் ஆட் பண்ணணும் இப்போ பாருங்க இதில் வந்து நான் லீக் ஆகாது நான் பாருங்க தண்ணி ஊற்றி காட்டுறேன் இப்போ பாருங்க இப்படி லீக் ஆகக்கூடாது சரி அதில் அதுலேயும் லீக் ஆகலையா ஆ இதுலேயும் லீக் ஆகும் ஓகே ஓகே லீக் ஆகாமல் நான் நீ வந்து இது பண்ணி வச்சுருக்க சரி சரி இப்போ எப்படி இந்த பவுலில் நார்மல் வாட்டரும் உப்பு வாட்டரும் எடுத்துருமோ அதே மாதிரி இங்கேயும் நார்மல் வாட்டரும் சால்ட் வாட்டரும் நாங்கள் எடுக்கணும் வாட்டர் இண்டிகேட் பண்ணுறது இதுலேயும் நம்ம பீட்ரூட் சாய் எடுத்துக்கலாம் ஓகே அடுத்து இப்போ என்ன பண்ண போகிறேன் வந்து நம்ம ஆப்போசிட்டாக வைக்கணும் இப்போ வந்து எப்படி சால்ட் வாட்டர்னால் அதில் வந்து பீட்ரூட் வைட்டர் வைக்கணும் கேர்ஃபுல்லாக வைக்கணும் ஏன்னா வந்து நம்ம பீட்ரூட் வாட்டர்னால் அதில் நம்ம சால்ட் வாட்டர் வைக்கணும் வச்சாச்சா ஓகே இப்போ நீ எதுக்கு இப்படி வச்சிருக்க இது அப்படியே 12 ஹவர்ஸ் வச்சிடலாம் டிஸ்டர்ப் பண்ணாமல் சரி 12 ஹவர்ஸ்க்கு ஆஃப்டர் வந்து இது கலர் சேஞ்ச் ஆயிருக்கான்னு பார்க்கலாம் இப்போ 12 ஹவர்ஸ் ஆயிடுச்சு இப்போ வந்து மாறிடுச்சு பாருங்க கலர் சேஞ்ச் ஆயிருக்கு இப்போ வந்து உள்ள இருக்க நார்மல் வாட்டர் வந்து வெளியில் இருக்க சால்ட் வாட்டர் கூட வந்து கலந்துருக்கு இதில் வந்து வெளியில் இருக்க நார்மல் வாட்டர் வந்து உள்ளே இருக்க சால்ட் வாட்டர் கூட கலந்துருக்கு இதில் பாருங்கள் கம்மியாக இருக்கு தண்ணி இதில் பாருங்கள் ரைஸ் ஆகிருக்கு தண்ணி எப்படிடா எப்படி அப்படி சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மூமெண்ட் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல் ஃப்ரம் த ரீஜியன் ஆஃப் ஹையர் கான்சென்ட்ரேஷன் டு த ரீஜியன் ஆஃப் லோவர் கான்சென்ட்ரேஷன் த்ரூ எ செமி பெர்மபிள் மெம்பிரேன் என்ன சொல்கிறேன் எனக்கு ஒன்றுமே புரியல கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்ட்டு இப்படி வளர்ற என்ன தமிழில் சொல்லு நீர் மூலக்கூறு அடர்வு அதிகமான இடத்தில் இருந்து அடர்வு குறைவான இடத்தை நோக்கி ஓ வெளியில் வந்து அடர்வு குறைவாக இருக்கா ஓகே ஒரு அரைக்கடத்தி வழியாக ஊடுருவி செல்லும்
அரை கடத்திங்கிறது என்னது பொட்டேட்டோவோட இது ஆ சரி இதுல உள்ள இருந்து வெளியில வாட்டர் மாலிக்யூல் போயிருக்கு இதுல வந்து வெளியில இருந்து உள்ள வாட்டர் மாலிக்யூல் போயிருக்கு வந்து உங்களுக்கு நான் கிளியரா சொல்லணும்னா நம்ம இப்போ ஒரு மரத்துக்கு தண்ணி ஊத்துறோம் அது வந்து செடி இலையோடும் போகுது கடைசி இலையோடும் போகுது ஏன்னா அது வந்து இந்த ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ்னால தான் அது உள்ளும் போகுது ஓகே தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்